ஹே கைஸ் வெல்கம் டு எம்எஸ்வி சேனல் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தாங்க நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா என்னப்பா நான் கீழே விழுந்துட்டே எனக்கு காலில் காயமாயிடுச்சு ஏன்னா இதிலலாம் எப்படி நான் நன்மை எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு யோசனை வரும் இல்லைங்களா என் வேலை போயிடுச்சு இதில் என்னப்பா ஒரு நன்மை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க உங்களுக்கு கோபம் வரும் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் எப்போவுமே நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அதாவது இந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது நமக்கு நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்தோம்னா கண்டிப்பாக அது நன்மைக்காக தாங்க நடக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்முடைய எம்எஸ்வி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம தினம்தோறும் மாலை ஏழு மணிக்கு போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு வயதான துறவி மரத்துக்கடியில் உட்காந்துருந்தார் அந்த பக்கமாக ஒரு இளைஞன் போகிறான் போகிறவன் துறவியை பார்த்து எனக்கு நிம்மதியே இல்லை எனக்கு எதாக இருந்தாலும் கெட்டதாகவே நடந்துட்டுருக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த கிட்டே கேட்குறாரு அவரும் எவ்வளவோ உபதேசங்கள்லாம் சொல்லி பார்க்குறாரு அவர் கேட்கல சரிப்பா ஒரு நிமிஷம் இரு நான் ஒரு உண்மை சம்பவம் ஒன்று நடந்தது அதை உனக்கு சொல்கிறேன் நீ இதில் இருந்து உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்ல சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நானே கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனும் வந்துட்டு உக்காந்துட்றான் ஒரு அப்பாவும் பையனும் வந்துட்டு ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க அந்த கிராமத்தில் இவங்க வந்துட்டு ரெண்டே பேர் தான் பையன் வேலைக்கு போவார் அப்பா வந்துட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது இந்த வேலைகள்லாம் பார்த்துட்ருக்குறாங்க இவங்களுக்கு ஒரு மாடு ஒன்று இருக்குதுங்க அந்த மாட்டெல்லாம் பால் கறந்து பேசி ஊற்றி தான் வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கக்குள்ள திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த பால் இருக்கிற மாடுன்றது காணாமல் போயிடுது காணாமல் போனவுடனே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க என்ன ஐயா இப்படி ஆகி போச்சே உங்களுக்கு உங்களோட மாடு வந்துட்டு காணா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லாமே விசாரிக்கிறாங்க அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ஊரில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க என்ன இருந்தாலும் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு மாடு தொலைஞ்சி போச்சு வருமானத்துக்கு வழி இல்லையே அதை யோசிக்காமல் ஆள் வந்துட்டு புத்தி கண்டு போச்சு போல அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு பையன் சம்பாரிச்சிட்டு இருக்காருங்களா பையன் வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு பையன் சம்பாதித்துல குடும்பம் அப்படின்றது அப்படியே ஓட்டிக்கிட்டே வராங்க அப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் அதற்கடுத்தது இந்த ஓடி போன மாடு திரும்ப வருது திரும்ப வந்து திரும்ப வரக்குள்ள ஒரு வந்துட்டு கண்ணுக்குட்டியும் கூடயே சேர்த்து கூட்டிகிட்டு வருது நல்லா வந்துட்டு நல்ல ஒரு கன்று குட்டி வித்தா நல்லா காசு போகிற மாதிரி ஒரு கன்று குட்டியும் வருது அப்போ வந்துட்டு ஊருக்காரங்களாம் இதை பார்த்துட்டுப்பா என்னப்பா ஓடி போன உன் மாடு கூட ஒரு கண்ணுகுட்டியோட கூட்டு வந்திருக்கு அதுக்குத்தான் நல்லா காசு வருமே அப்படின்னு சொல்லி இவங்க பேச அப்பையும் அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா மறுபடியும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாருங்க இப்படி இவங்களுக்கு தொடர்ந்து இப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கு ஊர் மக்களும் வராங்க ஏதாவது பேசுகிறாங்க நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு இவரும் சொல்றாரு இப்படியே போயிட்டுருக்குள்ள இவரை வந்துட்டு ஒரு பைத்திய காரணமே எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடா இப்படியே இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கிறான் எதுக்கடுத்தாலும் நன்மைக்கே நன்மைக்கேன்னு ஒரு நாள் இவன் பையனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்பையும் பார் நன்மைக்கேன்னு சொல்லுவான் அப்படின்னு வந்துட்டு சொல்லி ஊர்காரங்களாம் புறணி பேசிட்டு அவங்க போயிட்டாங்க இவங்க சொன்னதுபடியே வந்துட்டு இவரோட பையனுக்கும் வந்துட்டு ஒரு விபத்தினால் காலில் அடிபட்டுருது இவரால் ஏஞ்சி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ அந்த சூழ்நிலையில எல்லாருமே வந்துட்டு துக்கம் சாதிக்கிறதுக்காக வராங்க என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு உங்கள் பையனுக்கு சரி பார்த்து இருக்க வேண்டாமா அப்படின்னு அக்கப்பக்கம்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு பார்க்க வராங்க அப்படி பார்க்க வரக்குள்ள அப்போ இந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்ல அங்கெல்லாம் திட்டிடுறாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் கோவம் வந்துருச்சியோ பிள்ளைக்கு அடிப்பட்ருக்கு இங்கே இதுக்கும் நன்மைக்கு அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவம் வந்து எல்லாருமே திட்டிட்டு கிளம்பிடுறாங்க இந்த ஆள் பைத்தியமாயிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்துட்டு இப்படியே போயிட்டுருக்கு மகனால் வேலைக்கு போக முடியல இப்போ வந்த மாடை வச்சு இவங்க பால் கறந்து அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செலவுக்கான வந்துட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க இப்படியே வந்துட்டு தொடர்ந்து போயிட்டு இருக்குது ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு அந்த நாட்டில் போர் தொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது பக்கத்து நாட்டுக்காரன் வந்துட்டு அந்த நாட்டில் வந்துட்டு போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த நாட்டோட ராஜா என்ன சொல்லிட்டாருன்னா ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு பையன் அது ஒரே பையனாக இருந்தாலும் சரி ரெண்டு பையனாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தில் யார் ஆம்பளைங்க இருக்காங்களோ பொம்பளைங்களை தவிர அதாவது குடும்பத் தலைவரை தவிர பசங்களெல்லாம் தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் அப்போ வந்துட்டு எல்லாருமே தேடி வராங்க வீட்டில் இருந்தே வந்துட்டு பசங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனால் பெரியவர் வீட்டுக்கு வரக்குள்ள அந்த பையனை பார்த்துட்டு இவன் வேலைக்கு ஆக மாட்டான் இவனு கால் அடிபட்டு இருக்குது இவன் என்னத்தை போயிட்டு போர் புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களாம் விட்டுட்டு போனதுக்கப்புறம் போர் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க போர் முடிஞ்சு அந்த நாட்டோட ராஜா வந்துட்டு ஜெயிச்சிட்டாரு நாட்டோட ராஜா ஜெயிச்சதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த போருக்காக போனாங்கல்ல அவங்க யாருமே திரும்ப வரல போர்க்கான போன வீரர்கள் ஏன்னா அவங்க வந்துட்டு இதுக்கான பயிற்சிகளை எடுத்திருக்காங்க அவங்க திரும்ப வந்துட்டாங்க இந்த போருக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் இழுத்துட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பயிற்சி அப்படின்றது கிடையாது இல்லை திடீர்னு ஒரு அவசர தேவைக்காக வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த பசங்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்புறமேட்டுக்கு தான் ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பெரியவரை வந்து பார்க்குறாங்க ஏன்னா அந்த ஊர்லேயே இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே போயிட்டாங்க இந்த ஒரு பையன் மட்டும்தான் அந்த ஊரில் இளைஞர்னு வந்துட்டு இந்த ஒரு பையன் மட்டும் தான் இருக்கிறான் எல்லாருக்கும் வந்துட்டு தெரியும் இல்லைங்களா ஓ அந்த அவர் பையன் மட்டும் உயிரோடு இருக்கான் அவர் பையன் போகலை அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து சொல்றாங்களா நீங்க சொன்னது வந்துட்டு உண்மைதான் நீங்கள் வந்துட்டு நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு வந்து சொன்னீங்க அது உண்மை தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் ஏன்னா இவர் வந்துட்டு முதல்ல மாடு காணா போச்சு நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் போன மாடு ஒரு கூட ஒரு மாட்டை வந்துட்டு கொண்டு குட்டியை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துச்சு அதுவும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு விட்டுட்டார் ஏன்னா அந்த மாடு போன சமயத்தில் பையன் சம்பாரிச்சு கொடுத்தாரு பையனுக்கு இதான சமயத்தில் அந்த மாடு கூட்டிகிட்டு வந்ததினால அந்த மாடும் சேர்த்து வந்துட்டு சம்பாரிச்சு கொடுக்குது ஏன்னா ஏதாவது ஒரு வழியில் நமக்கு கெட்டது அப்படின்றது நடக்குது அப்படின்னா கூடவே நல்லதும் நடக்கும் நமக்கு கெட்டது மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்காது நமக்கு வந்துட்டு நடக்கிறது எல்லாமே கெட்டதாக நடந்தாலும் அது ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும் இப்போ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவை சொல்லி கதையை முடிகிறாருங்க இதை கேட்டு அந்த இளைஞனுக்கு வந்துட்டு பயங்கர ஆயிடுச்சு இல்லை நான் இனிமே வந்துட்டு இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்துட்டு இளைஞனும் வந்துட்டு ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏன்னா எனக்கும் இதே மாதிரி வந்துட்டு இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு கோ இன்சிடென்ட்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு கோர்வையாக பார்க்கக்கூட அந்த இடத்துல நான் போயிருந்தேன் நான் தான் கீழே விழ வேண்டியது எனக்கு முன்னாடி என்னை வேகமாக சைடு போட்டுட்டு போன ஒரு பர்சன் வந்துட்டு விழுந்துட்டார் ஏன்னா கரெக்டாக ஈக்குவல் தான் அவர் போகிற ஸ்பீடுக்கும் நான் போகிற ஸ்பீடுக்கும் ஒரே ஈக்குவல் தான் அந்த இதில் அவர் என்னை சைடு போகணுன்றதுக்காக என்ன அணைச்சாரு நான் என்ன பண்ணிட்டேன் இவன் என்னடா என்ன அணைக்கிறான்னு சொல்லிட்டு நான் ஸ்லோ பண்ணிட்டேன் நான் வண்டியை ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் இவர் போகிறாரு அதாவது விவேக் ஒரு படத்தில் வந்துட்டு சைடு போட்டு போய் வாங்கி போயர் பார்த்தீங்களா விவேக்கும் தனுஷும் நடித்த படத்தில் அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது எப்போவுமே சரி இது ஆன்மீகமாக எடுத்துக்கிறவங்க அந்த வகையில் எடுத்துக்கலாம் இல்லை வந்துட்டு நம்மளோட விதியை வந்துட்டு ஒருத்தர் வாங்கிக்கிட்டாரு நமக்கு நடக்க வேண்டியது யார் பெற்ற பிள்ளையோ ஒருத்தர் வாங்கிட்டார் அந்த மாதிரி வந்து நம்ம நினச்சிக்கலாம் பட் பாவம் அவரும் வந்து அவர் எடுத்து ஆட்டோவில் வச்சு ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டோம் பட் அது வேறு பட் இந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் அது உங்களுக்கு நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்றத நீங்கள் உணரணும் நீங்கள் உணராட்டி அது வந்துட்டு உங்களுக்கு கெட்டதாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஓகே கைஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எது எடுத்தாலும் எப்பா இது என்னடா இப்படி நடந்துட்டு இருக்குது எனக்கு எப்போவுமே கெட்டதாக நடக்கும் கெட்டதா நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மூலையில் உட்காந்துருக்காருன்னா அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அந்த கெட்டது